வணக்கம் நண்பர்களே, நான் இன்றைக்கி இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பேரளம்ங்கிற ஊரில் இருக்கேன். இந்த ஊரை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கு. திருவாரூர் மாவட்டத்துலேயே மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு இந்த ஊரை பற்றி நிறைய தெரியும். இந்த ஊரில் வந்து இந்த ஊருக்கு பக்கத்தில் தான் ரெண்டு மூணு புகழ்பெற்ற தலங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே அதை காட்டிட்டேன். இருந்தாலும் இந்த ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய கோவில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ரொம்ப அற்புதமான கோவில். அதாவது புராண காலத்தில், ரொம்ப தொன்மையான காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடக்கோவிலாக இருந்திருக்கு. ஏன்னா இதோட அமைப்புலாம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் மாடக்கோவில் அமைப்பு தான் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பின்னால் வந்தவங்க வந்து அதை மாற்றி அமைச்சிருக்காங்க போல். ஏன்னா இது மாடக்கோவில் அமைப்பு தான். ஆனால் கருவறை வந்து இப்போ கீழே அமைஞ்சிருக்கிறதுனால இப்போ இது மாடக்கோவில் இல்லை. பழைய காலத்தில் இது மாடக்கோவில் இருந்திருக்கு. இது வந்து ஐந்து நிலை ராஜகோபுரம். அதாவது மெயின் ரோடு, அந்த ரோட்லேருந்து நீங்கள் கரெக்டாக இறைவனோட கருவறையை நீங்கள் பார்க்கலாம். உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது அந்த கருவறை. சரி, இதுக்கப்புறம் இந்த கோவிலுடைய தல வரலாறுன்னு ஒன்று பெருசாக சொல்லலை. முக்கியமாக பேரள முனிவர்னு ஒருத்தர் வந்து இங்கே வழிபட்டிருக்காரு. அப்புறம் சுக்கராச்சாரியர் வழிபட்டிருக்காரு, மார்க்கண்டேயர் வழிபட்டிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு அதுக்கப்புறம் வந்து கண்ணப்ப நாயனாரோடைய சிற்பங்கள், அந்த சிற்பங்கள் ஜாஸ்திங்க இந்த கோவிலில். சிற்பங்கள் நான் பார்த்த வரைக்கும் நிறையா இருக்குது. கல்வெட்டுகள் இல்லை. கல்வெட்டுகள் இருந்ததா இல்லை முற்றிலும் இந்த பெயிண்ட்டு சிமெண்ட் அடித்ததுனால என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் கல்வெட்டு சுத்தமாக இல்லை. சரி, வாங்க கோவிலுக்கு போகலாம். இது வந்து வாசலில் விநாயகர். அப்புறம் வந்து கொடிமரம். இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக கோவிலில் வந்து முருகன் சன்னதி விநாயகர் சன்னதி எப்போவுமே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படி தான் வைப்பாங்க. ஆனால் இந்த கோவிலை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க, அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பலிபீடம், நந்தி, இங்கே வந்து அம்மன் இறைவியும் இறைவனும். அப்புறம் பார்ப்போம், முதல்ல சுற்று பிராகாரத்தை பார்த்தோம். இறைவன் வந்து அங்கே இருக்காங்க, அதை நான் கடைசியாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதில் இந்த கோவிலில் உள்ள மற்ற இதை பார்த்தோம். இவர் தான் வந்து பேரள மகரிஷி. அதாவது இவர் வந்து இந்த கோவில் இறைவன் வந்து வழிபட்டிருக்காரு, சுயம்புநாத சுவாமி. இவர் வந்து இந்த இறைவன் வந்து கொஞ்சம் சாஞ்சிருப்பார். அதாவது வந்து அந்த மேலே இருக்க பானம் வந்து கொஞ்சம் சாஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த இவரோட பேரள மகரிஷிங்கிறதுனால இவரோட பேரில் இந்த ஊருக்கும் பேரளம்னு வந்திருக்கு. ஒரு பேர் பேரள மகரிஷி. எல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க, அதனால் ஒழுங்காக தெரியல. அப்புறம் முருகன், பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இறைவன் எப்போவுமே மேற்கு நோக்கி காட்சியளிச்சார். இந்த இறைவன் மேற்கு நோக்கி தான் காட்சியளிக்கிறார். இறைவன் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறது காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய முருகன், விநாயகர், அப்புறம் மகாலட்சுமி, இந்த மூன்று சன்னதிகளும் முன்பக்கத்தில் வந்துடுது. பின்பக்கத்தில் தான் எப்போதும் அமைப்பாங்க. இந்த கோவிலில் சில கோவிலில் நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன். அதே மாதிரி இந்த கோவிலையும் முன்பக்கத்தில் அமைச்சிருக்காங்க. இங்கே முருகன் அமைச்சிருக்காரு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மண்டபங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. மண்டபங்கள்லாம் அமைச்சிருக்காங்க அந்த காலத்தில். அப்புறம் மகாலட்சுமி, மகாலட்சுமி சன்னதிக்கு உள்ளேயே நிறைய சிலைகள் இருக்குது. அது வந்து நரசிம்மர் சிலைன்னு நினைக்கிறேன். அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் சிலைன்னு நினைக்கிறேன். ஊட்டி இருக்கிறதுனால சிலை தெரியல. அப்புறம் அங்கே ஒரு சாஸ்தா சிலை இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் வந்து இது சுப்பிரமணியன், அதாவது உற்சவ சிலை, முருகனோட உற்சவ சிலை. அது பக்கத்தில் நிற்கிறது தான் எந்த அது அரசராக யாருன்னு சரியாக தெரியல. அப்புறம் நடராஜர், நடராஜர் பக்கத்தில் அங்கே அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அப்பர் இருக்கிற மாதிரி, அப்பரோட சிலை இருக்குது. கோவில் நல்ல பெரிய கோவில் தாங்க. நான் இது ரொம்ப பேர் இதை பற்றி சொல்லலை. ஆனால் நிறைய தர பேரெல்லாம் வந்திருக்கேன். சரி, இன்றைக்கி வந்து பார்ப்போமேன்னு வந்தேன். அப்புறம் சந்திரசேகரோட உற்சவ சிலைகள், உற்சவ சிலைகளுக்குன்னு ஒரு தனி இடம் வச்சுருந்துருக்காங்க. இது வந்து அதாவது இந்த கோவிலே மண்டபங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு உள்ளேயே. இது பின்னால் அமைக்கப்பட்ட கதையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மாடக்கோவிலில் மண்டபங்கள் இருக்காது அதிகமாக. மேலே மாடம் அமைச்சு அது மேலே வேணால் மண்டபம் அமைச்சிருக்கலாம். ஆனால் இந்த கோவில் கீழ்த்தளத்துலேயும் மண்டபங்கள்லாம் அமைஞ்சிருக்க காரணத்தினால இது பின்னால் மாற்றப்பட்ட கோவிலாக கூட வந்திருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அம்மன், இந்த மாரியம்மன் சிலை, இந்த மாதிரி சிலைகள் வைத்து சாஸ்தாவோட சிலை இருக்குது பாருங்க. அந்த சிலைகள் இருக்குது. இறைவனோடதை காட்டுறேன். அதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது, அதில் காட்டுறேன். இதை சொல்ல வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்துக்குன்னு தனியாக ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க. பொதுவாக நவகிரகம் இங்கே அமைக்க மாட்டாங்க. நவகிரகம் அந்த பக்கம் தான் அமைப்பாங்க, கடைசியாக தான் அமைப்பாங்க. அதாவது சூரியன் சந்திரன் பைரவருக்கு பக்கத்தில் தான் இதை அமைப்பாங்க, இந்த நவகிரகத்தையே. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மகாலட்சுமி இங்கே வந்த காரணத்தினால நவகிரகத்தை இங்கே வைத்திருக்காங்க. இதுக்கு நவகிரக மண்டபம்னே பேர் வச்சுருந்துருக்காங்க. இதில் ஒரு சில விஷயங்களை காட்ட விரும்புகிறேன். அப்புறம் நவகிரகம் அமைக்கப்பட்டிருக்கா,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இங்கே நிற்கிறாரா, இப்போ சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகமும் பார்க்குது. இந்த கோவிலில் அமைச்சிருக்கிறது எப்படின்னா சூரியன் நடுவில் இருக்காரு, அவரை சுற்றி எல்லா கிரகமும் சூரியனை தான் பார்க்குறாங்க. அது அது ஒரு தகவல். இன்னும் சூரியன் யாரை பார்க்குறாருன்னா குருவை பார்க்குறாரு. இது அதாவது பொதுவாக கோவிலில் அந்த நவகிரக அமைப்பை போய் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு ஒரு கோவிலையும் ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்கும். சில கோவிலில் இறைவன் எல்லா கிரகமும் ஒரே பக்கமாக பார்ப்பாங்க, அதாவது அந்த சிவனை நோக்கி. அது என்ன காரணம் தெரியும்னா ஏதாவது ஒரு சயின்டிஃபிக்காக நமக்கு புலப்படும். அதே மாதிரி இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னீங்களேன், இது சனி இது செவ்வாய் இருவரும் பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பகை கிரகங்கள், சனி செவ்வாய் இருவருமே பகை கிரகங்கள். அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா குரு சந்திரன், அதாவது ரொம்ப பகைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பகைன்னு சொல்லலாம். அப்போ அது அந்த மாதிரி தான் இதை அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னு வைங்களேன், இது சூரியன் இது புதன் அது சுக்கிரன், இது மூணுமே எப்பவுமே இணைஞ்சு தான் இருக்கும். அதனால தான் இது பேர் முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ராகுக்கே தான் அங்கே இருக்காங்க. ஸோ இதுதான் அமைப்பு, இந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. இதுக்கு மண்டபம் நவகிரக மண்டபம்னே பேர் வச்சுருந்துருக்காங்க. அதாவது இந்த கோவிலே மண்டபங்களாக தான் அமைக்கப்பட்டிருக்கு. இதை இங்கெல்லாம் கல்வெட்டு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க, ஆனால் இவங்கெல்லாம் அழிச்சிருக்காங்க. அது அழிக்கப்பட்டிருக்கு. சிற்பங்கள் ஜாஸ்தியாக இருக்குது, அது ஒன்று ஒன்றா சொன்னால் தான் நமக்கு புரியும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு சிற்பம் இருக்குது, அது மேலே உள்ள அந்த இது மறைச்சிருக்கு. பார்த்தீங்களா, அதுதான் கற்றளிக்கும் நம்ம அடிக்கிற பெயிண்ட்டு இதுக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே பாருங்கள், இது எப்படி உதுத்து உழுது பாருங்கள். ஆனால் இந்த கற்றளி பாருங்களேன், அவங்க கல்லால் அதை செதுக்குன இது வந்து எப்படி இன்ன வரைக்கும் தரமாக நிற்குது பாருங்கள். அதுதான் அவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். நம்ம கண்ட கண்ட செயற்கை பூச்செல்லாம் வச்சு அடிக்கிறோம். பாலிமர்ஸ் நம்ம தப்பான முறையில் பயன்படுத்துகிறோம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி சரியான நாலேஜ் கிடையாது, தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். துர்க்கை அதை எட்டு துர்க்கையம்மன், ஏன்னா சில கோவிலில் 18 கரங்கள் கொண்ட துர்க்கையம்மனும் இருப்பாங்க. அதனால தான் ஏன்னா துர்க்கையம்மன் இங்கே வந்த காரணத்தினாலையும் பிரம்மன் அங்கே வந்த காரணத்தினாலையும் தட்சிணாமூர்த்தி, அதாவது குருபவன் அந்த தட்சிணாமூர்த்தி தான் அங்கே போயிருப்பார். ஸோ கோவில் அதாவது இந்த முன் வரிசையில் முருகன் மகாலட்சுமி இருந்தாங்களே, இதை நம்ம புரிஞ்சிக்கலாம். இவங்க அமைப்பு இப்படி தான் இருக்கும், அதை காட்ட மாட்டேன். சரி, அதை அப்புறம் காட்டு. சரி, இப்போ சிற்பத்துக்கு வாங்க. எக்கச்சக்க சிற்பம் இருக்குங்க.